ஃபிஃப்டி டேஸ் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீரீஸில் டே 33 இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட் சி கெட்ச் அப்படின்ற பில்டின் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெட் சி கெட்ச் பில்டின் ஃபங்க்ஷனை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஓல்டு மாடல் கம்பைலர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன்புட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகாமல் நம்ம யூசர் எப்போ ஒரு இன்புட்டை கொடுக்குறோமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கெட் சி கெட்ச் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவுமே சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிளியர் ஸ்க்ரீன் பில்டின் ஃபங்க்ஷன் பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்க்காதவங்க பார்த்துங்க, அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த கிளியர் ஸ்க்ரீன் அண்ட் கெட்சி கெட்ச் இது ரெண்டுமே வந்து இப்போ மாடர்ன் கம்பைலர்ஸ் எதுலையுமே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓல்டு கம்பைலர்ஸ் அதாவது டர்போசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டர்போசியில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்க மாடர்ன் கம்பைலர்ஸில் எல்லாமே இந்த எரர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் டிஃபால்ட்டாக அந்த விஷயம்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. டிஃபால்ட்டாக ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுடைய அவுட்புட் எல்லாமே கிளியர் ஆகிடும். டிஃபால்ட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் அவுட்புட் ஸ்க்ரீன்ஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து கிளியர் ஸ்க்ரீன் கெட் சி கெட்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இருக்க லேட்டஸ்ட் கம்பைலர்ஸில் சி ப்ரோக்ராமிங்கான ஃபுல் கோர்ஸ் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க்லாம் நான் கீழே தரேன், தேவைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இதுபோல் ப்ரோக்ராமிங்கான கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.